ஓம் தத்புருஷாய பத்மகே மக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதய ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால, அதாவது நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அதே சமயத்தில் வந்து சுப செலவுகள் அதிகரிக்கும். ஒரு இடம் வாங்கிறது அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது அல்லது சுப காரியங்களை செய்கிறது அல்லது புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுப செலவுகள் அதிகரிக்கும். இருந்தாலும் அது வீண் விரயமாக இல்லாமல் பெருவகையான செல்வங்களை, அதாவது பெருமையான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இன்றைய நாளில் கிரக நிலைகள் சாதகமாக இருந்துட்டு இருக்குது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் உங்களுடைய சொந்த நன்மைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனை அதிகமானால் சாதனை மிகுதியாகும் என்பதில் நம்பிக்கை கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன தேவதை. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கரு நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கியூ. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தலை சிறந்த பதவி கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நீங்கள் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறீங்களோ, அதாவது சின்ன தொழிலாக இருக்கலாம் அல்லது சிறிய வியாபாரமாக இருக்கலாம் அல்லது பாதையோரம் கீரை விற்கிறவங்களாக இருக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் இருந்தால் கூட அதில் வந்து ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய, கௌரவம் கிடைக்கக்கூடிய, நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் வந்து நிரந்தரமான தொழில் அல்லது நிரந்தரமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். குறிப்பாக ஜவுளி சம்பந்தப்பட்ட கார்மெண்ட்ஸ் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும், அதே சமயத்தில் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் திடீர் ஒப்பந்தங்கள் அது திடீர் பிரபல்யங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வியர்வை சிந்தாமல் உயர்வு இல்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பல்லவ கணபதி. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி யூ. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சமமான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய அற்புதமான நாள். ராசி அதிபதி உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால, அதாவது பொதுவாகவே ராசி அதிபதி ஆட்சி பலத்தோடு இருந்தார் அப்படின்னா எந்த காரியத்திலும் தைரியமாக செயல்படக்கூடிய, அதாவது உழைப்பு என்ற விஷயத்தில் வந்து உத்வேகம் காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு அல்லது பொதுவாக ஆராய்ச்சியில் உள்ள மாணவர்களுக்கு புதிய சாதனை, அதாவது புதிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை ஆரம்பிக்கும். நீண்ட நாள் கனவு கண்ட திரையுலக ஆசை ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன அளவில் நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நந்தியை அந்தியில் வழிபடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை. அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஏ. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் வம்புகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். பகையாளி கூட உங்களுக்கு தொகை தரக்கூடிய பக்குவமான சூழல், சாதகமான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை உப்புக்காகாத நட்புகளை ஒதுக்கக்கூடிய சூழல் மிகுதியாகும். தொழில் ரீதியான வகையில் முதலீடே இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய புதிய சிந்தனைகள் உருவாகும். அதாவது லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், கோடிக்கணக்கில் முதலீடு செய்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டு, அதாவது முதலீடே இல்லாமல் எந்த தொகையும் இல்லாமல் தன்னுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே தொழில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான, அதிலும் நேர்மையான வகையில் தொழில் செய்யக்கூடிய நேர்த்தியான சூழல் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்சாரத்திடம் பக்குவமாகவும் மின்சாரத்திடம் சிக்கனமாகவும் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்திரகாளி அம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஒய். சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகான்களை சந்திக்கக்கூடிய மகத்துவமான வாய்ப்புகள் உருவாகும். அதாவது தன்னுடைய தகுதியிலிருந்து தகுதிக்கு மேலான மத போதகர்களையும் பெரிய பெரிய மகான்களையும் பெரிய பெரிய மனிதர்களையும் சந்திக்கக்கூடிய அல்லது அரசியல் பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய அல்லது கலைத்துறையில் உள்ள பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் கலைத்துறை ஆசை அல்லது நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். யோகமான மனசால சந்திச்சோம் அப்படின்னா நமக்கும் யோகம் கொஞ்சம் பலிதமாகும்ங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்கள் உண்மையாகவே வண்ணமயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பார்வதி தேவி. அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஐ.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வெற்றி செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பூமிகாரகன் இருக்கிறதுனால பொதுவாகவே பூமி சம்பந்தப்பட்ட நீண்ட நாளாக பூமி வாங்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஆசைகள் ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே பூமி சம்பந்தப்பட்ட வகையில் வந்து கடன் தொல்லை இருந்தது அப்படின்னா அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது சொந்தமாக தொழில் செய்யணும் அல்லது சொந்தமாக வீடு கட்டணும் அல்லது சொந்தமாக நம்ம வந்து விவசாய பூமி வாங்கணும் எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகக்கூடிய சூழல் அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக எடுத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் ஓரளவு சாதகமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய இன்றைய நாளில் முடியாது என்ற வார்த்தையை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பிரபல்யமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். அதாவது தன்னுடைய தகுதி எதுவாக இருந்தாலும் அந்த தகுதி மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சின்ன சின்ன தொழிலாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி, அந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் திடீர் பிரபல்யம் இருக்கிற ஏரியாவிலேயே முதன்மையான ஒரு முதன்மை ஸ்தானத்தை அடையக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அதற்கான முயற்சிகளும் மிகுதியாகும். செய்கிற தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதுமையான சிந்தனைகளை பெருமையான வகையில் வந்து வெளிப்படுத்தி அதில் வந்து மிக மிக அருமையான லாபங்களை சந்திக்க அற்புதங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனைகள் அதிகமாகும் பொழுது சாதனைகள் உதயமாகும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வழிவிடும் வண்ண தேவதை. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான சிறப்புகள் சேரக்கூடிய நன்மையான நாள். எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் நமக்கு நல்லது நடக்கலையே அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா, அந்த கவலைகள் விலகி கண்டிப்பாக நல்லவனுக்கு காலம் உண்டு நல்லதுக்கும் காலம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை புரியக்கூடிய சூழல் உருவாகும். ஒரு சில நேரங்களில் மனசில் வந்து வெறுப்பு இருந்தால் கூட ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பான காரியங்களில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். தூரத்து உறவுகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை அயலாருடன் வந்து பார்த்திங்கன்னா பக்குவமாக பேசக்கூடிய நாளாகவும் நட்பு சம்பந்தப்பட்ட வகையில் நன்மைகள் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வியர்வை சிந்தாமல் வெற்றி இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரளய தேவி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZP. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தர்ம சிந்தனைகள் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறதுக்கே பிரச்சனை சிரமம் கஷ்டம் இருந்தால் கூட மற்றவர்களையும் வாழ வைக்கணுங்கிற ஒரு எண்ணமும் அதற்கான சிந்தனையும் இந்த எண்ணால் அதிகரிக்கும். அதற்கு தகுந்த வருமானங்கள் மிகுதியாகக்கூடிய அளவுக்கு கால சூழ்நிலைகளும் கிரக சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே இருந்துகிட்ருக்குது. நவக்கிரகங்கள் நன்மையாக இருந்ததுன்னு வைங்களே, அதாவது நல்லவன் செய்யாததை கூட நவக்கிரகம் செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதற்கு தகுந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால புதிய சிந்தனைகளையும் எளிய முயற்சிகளையும் தர்ம சிந்தனைகளையும் வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு வரும்போது துணிவையும் எல்லா நேரங்களிலும் நம்பிக்கையையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அரச மரப்பிள்ளையார். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YN. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தர்ம சிந்தனைகளை அதிகரிக்கக்கூடிய தார்மீகமான நாள். ஒரு சில பேருக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான நாட்டம் அதிகரிக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடு மிகுதியாகும். ஏற்கனவே விவசாயத்தில் உள்ளவர்களுக்கு விளைச்சல் சம்பந்தப்பட்ட வகையில் கணிசமான லாபங்கள் உருவாகும். இன்னும் சில பேருக்கு பக்கத்து வீடு அல்லது பக்கத்து பூமி அல்லது பக்கத்து தோப்பு தொடர்பு வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். கால்நடை வளர்ப்பு அல்லது கால்நடை விற்பனை சம்பந்தப்பட்ட தரகு வியாபாரம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு திடீர் வருமானங்களும் தன வரவுகளும் அதிகரிக்கும். எதிர்பார்த்ததை விட எதிர்பாராத வருமானங்களும் எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவு சாதகமான சூழலும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதுவாக இருந்தாலும் கவலைப்படுவதை விட எந்த நேரத்திலும் முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா கணபதி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RM. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறதுனால உங்களுடைய கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பற்றும் பாசமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் பெரியவங்களுக்கு இதுநாள் வரை இருந்த நோய் தொல்லைகள் ஓரளவு குறையும், உடல் உபாதைகள் விலகும். எவ்வளவுதான் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட அந்த மருத்துவத்தில் வந்து குணமாகாத நோய் நொடிகள் இன்றைய நாளில் வந்து தானாகவே ஓரளவு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய சாதகமான சூழல்களை சந்திக்க முடியும். பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது
அதாவது ஒரு சில பேருக்கு இடது கண் அல்லது இடது பல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன செலவுகள் இருந்தால் கூட அந்த செலவுகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனிமையில் இருப்பதற்காக கவலைப்படுவதை விட தனியாக நின்று ஜெயிக்க பழகிக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சண்டிகேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செந்த நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜெய் ஒய். மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தன்னடக்கத்தோடு செயல்பட வேண்டிய தலை சிறந்த நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்லதொரு ஸ்திரத்தன்மை உருவாகும். உத்தியோகத்தில் உடன் பணிபுரியவங்களுக்கு உடன் பணிபுரியக்கூடிய சக தொழிலாளியிடம் கடந்த காலங்களில் சங்கடம் இருந்தால் கூட அந்த சங்கடங்கள் தானாக விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மனோநிலை மிகுதியாகும். மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். புதிய புதிய சிந்தனைகளும் புதிய புதிய முயற்சிகளும் அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து எல்லோரும் ஒற்றுமையாக அமர்ந்து எதிர்கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசக்கூடிய எதிர்கால சம்பந்தப்பட்ட திட்டங்களை தீட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்காக கவலைப்பட்டாலும் எந்த விஷயத்திற்கும் பயப்படாமல் இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னை மூகாம்பிகை. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பொதுவான வகையில் பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற உண்மையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.